Hi guys, welcome back to our channel. In this video, we are going to talk about the giant titanoboa. That's why we are going to video. Let's go to the video. Large snake is in Solona, Anaconda Solo. இது எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இதே நம்ம வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கொர்க்கடைல எதுன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நானே சொல்கிறேன், அதான் கேஷியஸ். இது இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு பற்றி நம்ம வீடியோவே பார்க்க போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம வீடியோவே வேற, அதாவது இந்த டைட்டனபோவா, இந்த ஜெயின் டைட்டனபோவா பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் இதோட வெயிட்டு, ஹைட்டு, லைஃப் ஸ்பேன், எந்த இடத்துல வாழ்ந்துச்சு, இது எப்படி எப்படிலாம் பிரேவை அட்டாக் பண்ணிச்சு, இது எவ்வளோ ராஜாவாக முன்னாடி இருந்துச்சுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட லென்த்து, அதாவது ஹைட் பார்த்திங்கன்னா 43 to 44 feet இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அனகோண்டா இப்போ பார்த்திங்கன்னா 27 feet to 33 feet வரைக்கும் தான் இருக்கும். இது அதோட அப்படியே இன்ட்டு டபுள் இருக்குது, அதாவது 44 இது ஹைட் அளவுக்கு இருக்குது. அடுத்து இதோட வெயிட், டைட்டனபோவாவோட வெயிட் பார்த்தோம்னா 1.5 tons இருக்குன்னு சொல்கிறாங்க. 1.5 tonsனால் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதனால் இது வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது, அதனால் ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதோட இது பெரிய பட்டமே பெற்றிருக்கு, இது வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஸ்னேக்னு சொல்லிட்டு. அடுத்தது இது எப்படி நம்ம பிரேவை பிடிக்கும்னு பார்த்தோம்னா, பிரேவை இப்போ எப்படி அனகோண்டா நார்மலாக பிடிக்குமோ அதே மாதிரி தான் சுற்றி வளைச்சி பிடிக்கும். பிடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதோடய ஒரு ஸ்கொயர் இடத்துக்கும் பார்த்திங்கன்னா 150 tons அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோக்கும் நான் புரிகிற மாதிரி என்ன சொல்கிறேன்னா, அமெரிக்காவில் இருக்க ஃபேமஸ் புரூக்ளின் பிரிட்ஜை கொண்டாந்து நம்ம தலையில் வச்சோமோ எவ்வளோ அளவு ப்ரெஷர் இருக்குமோ அதோட 1.5 tons அதிகமாக அதோடய ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்க, இது எவ்வளோ ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணுன்ட்டு. இதோட பெரிய அனிமல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டைட்டன போவா தான். அந்த பெரிய அனிமல் ஏதாவது வேணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது எந்தெந்த இடத்துல வாழ்ந்ததுன்னு பார்த்தா, நிறைய இது ஹீட் பிளேஸில் தான் வாழும். முன்னாடி நம்ம எந்த ஹீட் பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ கரண்ட்டாக நம்ம இது வாழ்ந்துருந்துச்சுன்னா எந்த ஹீட் பிளேஸில் இருக்குன்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா, கொலம்பியா, வென்சானியா, பிரேசில் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இது வாழ்ந்திருந்தால் அங்கே இருக்கவங்களாம் டெய்லி பீதியோட பயமாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா இது ஈஸியாக கதவு ஜன்னலாம் உடச்சிட்டு வந்துடும், உள்ளே வர சவுண்டு யாருக்குமே கேட்கவே கேட்காது. பிரேசில் இருக்கவங்க எல்லாரும் கையில் ஒரு கன்னோட தான் சுற்றிட்டு இருக்கணும். இது ஒரே அடியெல்லாம் சாவாதுங்க, எத்தனை கன் ஷாட் அடித்தாலும் அப்படியே நவுந்துக்கிட்டு அப்படியே தான் இருக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஸ்னேக். நான் ஏன் திருப்பி இது வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஸ்னேக்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, இது வரலாறு அப்படி படைச்சிருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஸ்னேக்கு அது வளம் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த டைட்டனபோவாவையும் அனகோண்டாவையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா, டைட்டனபோவா வால் சைஸ் கூட இந்த அனகோண்டா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா இது அனகோண்டாவே இப்போ இருக்குது பெருசு, அதோட டைட்டனபோவா எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் பாருங்கள். அதோட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதோட பெரிய அனிமல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கேன், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.